கோயில்ல வந்து நாளைக்கு கிடாய் வெட்டுறதுன்னு சொல்லி சுத்தம் பண்ண சொன்னதுக்கு உங்க ஃபாதர் போய் திட்டினீங்களாம்மா, அவரு அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் வந்து என்னோட வழியில நான் போயிட்டு இருக்கிறேன். என்னால வந்து யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது. நீ உங்க வழியில போங்க, நான் என்னோட வழியில போயிட்டு இருக்கிறேன். எந்த இது இல்லாம போயிட்டு இருக்குது. செய்யணும்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா அப்புறம் நானும் வந்து செய்ய வேண்டியது இருக்கு. அதை நீங்க சமாளிக்க முடியுமான்னு மட்டும் பாருங்க. அமைதியா போறது தப்பா? நீ செஞ்சிட்டோன்னு செய்யணுங்கிறது இல்ல. யாரு செஞ்சிட்ட? நீங்க செஞ்சதை விட கேவலமானது எதுவுமே கிடையாது. எல்லாமே பொறுத்து போயிட்டு இருக்கிறேன். நீங்க பொறுத்தே போக வேண்டாம். நீங்க செய்யுங்க, சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். சந்திப்ப நீ உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே உனக்கு வந்துட்டு நீ என்ன சந்திப்ப? இருக்கிற நல்லா வாங்கி போயிட்ட, வண்டி வாகனம் போற எடுத்துட்டு போயிட்டேன், அப்புறம் இருக்கிறதுக்கு கடன் கடனுக்கு போறேன்னா நீ குடுத்துக்கு போயிட்டேன். மாடி எப்படி குறைக்கிறது? குறைக்க முடியுமா மாடி? என்ன கடன் உங்களுக்கு? என்ன கடன்? என்ன கடன்? ஒண்ணுமே இல்ல, ஒரு கடன் இல்ல. நீ பேசு, என்ன வேணாம் பேசு. நீ பேன உனக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குது. நீ என்ன வேணாம் போக தெரிஞ்சுக்கேவலம் பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் கேவலம் படிச்சிட்டு இருக்க. ஊரு புறம் கூப்பிட்ட பாய் சொல்லிட்டு இருக்கான். ஊரு புறம் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கான். எல்லாம் எனக்கு தெரியும். கூட்டம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கான். தெரியாது நினைச்சிட்டு நீங்க என்ன வாங்கிட்டு ஒரு ரூபா டிக்கெட்ல பாடுக்கு போயிட்டு இருக்கிற காருக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டு பைக் போன. நான் வந்து இன்னும் கட்ட மாட்டேன். என் வரி எங்கேயும் லோன் வாங்கிட்டு நீ தெரிஞ்சதெல்லாம் கொண்டு போய் மறுபடியும் வந்து மாத்திரை கூட்டு போய் கொள்றக்கல்ல ஐடியா பண்ணுவ. நீ தெரிஞ்சுக்கா, நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் போய் அங்க பத்தி கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ யார் சொல்லி கொடுத்து கேட்டுட்டு இருக்கோம்? நீ யார் சொல்லி கொடுத்து ஆடிட்டு இருந்த? தொழில் பண்ணக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது, கடன் பண்ணக்கூடாதுன்னு வீட்டுல படுக்க வச்சிருந்த. நீ எங்கயும் போக கூடாதுன்னு போய் தோட்டத்தை நான் பாக்குறேன். நான் என்னத்துக்கு ஆக்கிட்டு போட்டு வருஷம் போற 24 வருஷம் பாடுபட்டு போட்டு நான் தோட்டத்துல போய் பாத்துட்டு இருப்பேன். நீ அப்படியே கார் ஏற்று அப்படி ஜாலியா சுதந்திரமா நான் இருந்து அரஞ்சலிட்டு போயிட்டு இருப்பேன். என்ன இருந்தாலும் நீங்க நினைக்கிறது அப்படித்தான் வச்சுக்கோங்க. ஆனா இந்த மிரட்டுறது இதெல்லாம் தேவையே இல்ல. வழியில போங்க. நீ வழியில போய் போயிருவோம். என்ன கடனை நீங்க கேட்டீங்க? கடன் என்ன கடன் கேட்டீங்க? தெரியும். சும்மா கூப்பிட்டு எங்கிட்ட வந்து நீ என்னென்ன பண்ற? போன் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற, ஆறு மூலமா பண்ற, எல்லாரும் தெரியும். எல்லாம் பண்ணி நான் பண்ணணும். உன்னை நான் பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கிறேன். இதா இருக்கு நாங்க அப்படின்னு
இதை மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உங்க போனை பிரேக் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே முதல்ல எனக்கு கிடையாது. இதை மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். போய் உங்களை பண்ணுவேன், போய் நான் போய் சில்லறை போய் நான் போய் பிரேக் அவுட் பண்றேன். கல்யாணம் முடிச்சதுல இருந்தே வந்து சில்றதா பல சில்ற நீங்க இப்பதான் தோணுதா? அது எப்பவுமே உங்களையும் பூரா அப்படியே எடுத்து போற லிஸ்ட் சும்மா அப்படியே அப்படியே உத்தம புத்திரம் நீ கூட வச்சுக்கணும். பூரா உத்தம புத்திரம் எடுத்து பாரு லிஸ்ட் ஊர்ல போய் கேளு, அப்பதான் தெரியும். நீ சொன்னாட்டி நீ போகல செங்கோட்டை நீ போகல, நான் தான் செங்கோட்டை போன. நீ செங்கோட்டை போகல, அவன் கொடுத்த பதவியில அவன் கொடுத்த பதவியில சேர்மன் வைஸ் சேர்மன் கொடுத்து அந்த ஆள் போட்ட பதவியா? ஏ அப்பெல்லாம் தெரியலையா? செங்கோட்டையோட பையனுக்கு வந்து சீட்டு வாங்கறது பண்ணாரியம்மன் காலேஜ் போனப்ப செங்கோட்டையனோட போனதுக்கு எத்தனை அடி தேவையோட திருப்பி பேசிக்கிறேன். டைம் நான் வேஸ்ட் பண்றது தயார் இல்ல, இன்னொருத்தன் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நீ பாத்துக்கிற தம்பிக்கான ஒரு பக்கம் ஆடிட்டீங்களா? இதுக்காக போய் உங்க அப்பன மிரட்டுறது, அந்த ஆளுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத அந்த ஆளு தோட்டத்தை காடி பண்ணணும்னு சொல்றது, இதெல்லாம் தேவையில்லதெல்லாம். உனக்கு எப்படி எது கரெக்ட் தோணுதோ அது என்னவோ அது எனக்கு என்ன கரெக்ட் தோணுதோ அதை நான் செய்வேன். தேவையில்லை, தெரிஞ்சுக்கிறதா பெஸ்ட்.